வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காராமணி அடிக்கிற இடத்துல இருக்கோம். காராமணினா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மேக்ஸிமம், அந்த தென் மாவட்டங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அதோடைய பயிரை நான் இப்போ கண்ணில் காட்டுறேன் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், காராமணியோட எப்படி இருக்கும், அது விதைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் காராமணின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காராமணி அடிக்கிறதுன்றது மிஷின் வந்திருக்கு, ஓகேங்களா, த்ரெஷிங் மிஷின் வந்திருக்கு. இந்த த்ரெஷிங் மிஷின்ன்றது வந்து விவசாயிகளுக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு விவசாயியாக தான் இருக்கேன். நாங்களும் ஒரு ஏக்கர் காராமணி போட்டிருக்கோம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம், இது அடித்து களத்தில் எடுத்து போய் தூத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு ஏக்கர் அடித்து முடிச்சிடும், ஓகேங்களா. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த மிஷின் நான் வந்து விவசாயிகளுக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஏன் அப்படி சொன்னேன்றேன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காராமணியை அடித்து ஒரே போர்வையாக கூட்டி அதுக்கப்புறம் அதை தூத்தி அதை களத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடித்து தூத்தி எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் தேவைப்படும். அதில் நடுவில் வந்து இயற்கை பேரிடராக இருக்கக்கூடிய மழை எதாவது வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது, இவ்வளோ தூரம் இந்த ஒரு 3 மாதமாக கஷ்டப்பட்டதோடைய எல்லாமே வீணாக போயிடும். ஸோ அது எதுவும் ஆகக்கூடாது, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பார்ட் டைமாக தான் நம்ம விவசாயம் பார்த்துட்ருக்கோம். ஃபுல் டைம் விவசாயி யாரும் இல்லை. ஏன் உட்பட நான் உட்பட கூட பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்ருக்க மாதிரி, விவசாயத்தையும் கூடவே வேலையும் செஞ்சு தான் சேர்த்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த காரணத்துக்காகவும். இன்னொன்று, அதில் நம்ம நம்ம இப்போ களத்தில் எடுத்துகிட்டு போய் அடித்து எடுத்துகிட்டு வர பயிரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, அதில் கொஞ்சம் தூசி அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நமக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கமிட்டிக்கு போனோம்னா அங்கே நமக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ கம்மியாக தான் போடுறாங்க. இதில் ஏன் அந்த மாதிரி கல் இருக்குது, மண் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இந்த மிஷின்ஸ் மூலமா, மிஷினரிஸ் எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரில் வருதோ அந்த அளவுக்கு ஃபார்மர்ஸுக்கு டைம் சேவ் ஆகுது, அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்பு சேவ் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளால் அந்தளவுக்கு நம்மளால் உழைக்க முடியல, முன்னே இருந்த காலத்தோட நம்மளால் உழைக்க முடியல. ஸோ இந்த காரணங்கள்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மிஷினரிஸை வந்து அக்ரிகல்ச்சரில் கொண்டு வர்றது வந்து எவ்வளோ நல்லதாக இருக்குது, விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இதே சமயம் பார்க்கும்போது இது ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக வரணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இந்த மிஷின் வச்சுருக்கக்கூடிய அண்ணன் நம்ம அவரை பற்றி நம்ம விசாரிக்கலாம், பெரிய சாமி அவரை பற்றி விசாரிக்கலாம். வாங்க. ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா பெரியசாமி. பெரியசாமி, சரிங்க ஐயா. என்ன ஊருங்க ஐயா நம்ம ஊர்? அட்டனை ஊருங்களா? சரிங்க ஐயா. இந்த உளுந்து காராமணி இந்த மாதிரி எல்லாமே அடிக்கிற எல்லாமே அடிக்கலாம் அந்த மாதிரி மிஷின் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த வண்டியை வாங்குறதுக்கான என்ன காரணத்துக்காக வாங்கணும்னு தோணுச்சு? காரணங்க வேறு ஒன்றும் இல்லை, விவசாயம் எல்லாமே இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை, அதனால் இதை வாங்கினா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆமாம், எதனால் என்ன ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ விவசாயிகளுக்கு வந்து டைம் கிடைக்கிறது இல்லை, ஆள் பற்றாக்குறை இருக்குது, இன்னொன்று கூலி அதிகமாக ஆகுது. இந்த காரணத்தினால வந்து நம்ம மிஷினரிஸ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து கியூக்காக வேலை முடியுது. இது 3 நாளில் முடிய வேண்டிய வேலை ஒரே ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சலாம் ஒரு ஏக்கரை, அதை தான் சொல்ல வர்றாரு. அவர் ஒரு விவசாயின்றதுனால அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு தான் வந்து இந்த மிஷினரிஸை கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் டிராக்டர் வச்சிருக்காரு, நெல் இருக்கிற மிஷின் வச்சிருக்காரு, இன்னும் பல எல்லா மிஷினரிஸுமே நம்ம ரட்டன கிராமத்தில் அவர் வச்சிருக்காரு. இப்போ புதுசாக வந்து இப்போ உளுந்து காராமணி அடிக்கிற மிஷினும் வாங்கியிருக்காரு, மக்காச்சோளம் மற்ற எல்லாமே அடிக்கிற மாதிரி வாங்கியிருக்காரு, எல்லாமே பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து வாங்கியிருக்காரு. இப்போ இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு, நல்லபடியாக ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க, எந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து சுத்தமாக வந்திருக்கு, எந்த ஒரு தூசி இல்லாமல் வந்திருக்குதுன்றது நீங்கள் பார்க்க முடியும் உங்களால். ஸோ மிஷினரிஸை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுமோ பயன்படுத்திக்கிங்க. ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம், அதை பார்த்து பயன்படுத்தணும், விவசாயிகள் எல்லோரும் பயன்படணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. நானும்
நண்பா ரொம்ப டயர்டாயிடுச்சு, பயங்கர டயர்டு. இன்னும் பாதி வேலை இருக்கு. இது கொஞ்சம் எனர்ஜி டானிக் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். வேற ஒன்றும் இல்லைங்க, கூடு தான். வாங்க சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சு சாதம்லாம் சாப்பிடவே முடியாது. லிக்விடாக தான் போய் ஆகணும், இல்லைனா வேலை செய்ய முடியாது. வெயிலில் கூழ் மட்டும்தான் அது கரெக்டான காம்பினேஷன். கூழ் நார்த்தங்காய் ஊறுகா. இப்போ நான் மிஷினரிஸை பற்றி நம்ம சொல்லணும்னு சொல்லியிருந்தப்பா. இப்போ ஒரு ஒரு பார்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஹாப்பர், ஓகேங்களா? இது வழியாக தான் நம்ம ஃபீட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பல்லு தெரியுதுங்களா, இது உள்ளே தள்ளும், ஓகேங்களா? உள்ளே தள்ள 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 அதில் குள்ள சின்ன சின்ன பிளேட்ஸ் மாதிரி இருக்குது, மினி பிளேட்ஸ் இருக்குது. இந்த மினி பிளேட்ஸ் நல்லாவே தள்ளும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் நல்லா ஃபுல்லாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும், ஃபீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஃபீட் ஆகிட்டே உள்ளே போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்குது, மைக்ரோ பிளேட்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு ஒன்றா கொடியை தனித்தனியாக பிரித்து இது வழியாக பார்த்தீங்கன்னா ஜல்லடு இருக்குங்க பார்த்தீங்களா. இதான் சீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த சீவ்ஸ் வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிரேட் கிரேடாக பிரித்து பெரிய சைஸ் பயிர், சின்ன சைஸ் பயிர், தென் கொடி, அதுக்கப்புறம் அந்த தூள் டஸ்ட்டு இதெல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதுதான் அந்த சீவ்ஸுக்கான ஷேக்ஸ் வர்றது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், அது தெரியும். இதில் அது தெரியுதுங்களே, இதுதான் வந்து தனியாக பெரிய பெரிய கொடி இருக்கிறதுலாம் வர்றது. இதை நம்ம வந்து மாட்டுக்கு தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பொடி பொடியாக வர்றது, சரிங்களா? இது இதுலேருந்து வருது, அது அதுலேருந்து வருது, தனித்தனியாக பிரித்து வருது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டுலாம் வந்து மிஷின்ஸ் இருக்குது. அந்த முன்னே வந்த மிஷின்ஸில் பார்க்கும்போது இரண்டும் சேர்ந்து தான் வரும், தனித்தனியாக பிரியாது. இப்போ தனித்தனியாக பிரித்து வருது அதுலேயே அழகாக. இப்போ அந்த சீவ்ஸ் வழியாக வந்துச்சுன்னா டஸ்ட்லாம் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டோன்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இந்த கல்லாம் தனித்தனியாக இருக்குது, ஓகேங்களா? இந்த கல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதிலே தனித்தனி கிரேடாக பிரியுது பாருங்கள். இது தனியாக ஒரு பயிர் வருது, அந்த சைடில் ஒரு தனி கொஞ்சம் பயிர் வருது, அங்கே கொஞ்சம் வருது, அதுலேருந்து டஸ்ட்டு அந்த குச்சி குச்சியாக வர்றதெல்லாம் இதுலேருந்து தனியாக பிரிஞ்சிருது. இதுலேருந்து கடைசியாக ஃபைனல் அவுட் புட் நமக்கு இதுலேருந்து வந்துடும். ஓகே நண்பா, பாய்.